உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் கர்ணன் மற்றும் திரௌபதியோட காதல் கதை உண்மையா பொய்யா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலரில் பட்டன் இருக்கும், அதை அழுத்திட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானையும் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் தினமும் போடுற மகாபாரத ஸ்டோரிஸ் உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் காதல் கதை இருக்கிறதா நிறைய பேர் பேசி கேட்டிருப்போம். இது உண்மையா? பொதுவாகவே கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் இருக்கிற உறவு கொழுந்தன் கொழுந்தியா. மகாபாரதம் அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வாழணும், எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு ரெண்டுத்துக்குமே எக்ஸாம்பிள் வச்சு வியாசர் எழுதியிருக்காரு. வியாச மகாபாரதத்தின்படி கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் காதல் கதை இருக்கிறதா ஒரு இடத்துல கூட சொல்லலை என்பதுதான் உண்மை. சொல்லப்போனால் பல இடங்களில் ரெண்டு பேருக்கும் பகை உணர்வு மட்டுமே இருந்ததுன்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் இவங்களுக்குள்ள இரண்டு நிகழ்வுகள் மட்டுமே நடந்திருக்கு. ஒன்று, திரௌபதி சுயம்பரத்தில் கர்ணன் அவமானப்பட்டது. இரண்டாவது, திரௌபதி துகிலுரியப்படும்போது கர்ணன் அவங்கள பார்த்து வேசின்னு சொன்னது. இது இரண்டுமே முதல்ல கர்ணனை அவமானப்படுத்தியதற்காக மட்டுமே நடந்தது. இரண்டாவது, கர்ணன் என்னமோ திரௌபதி சபைக்கு வரும்போது தடுக்க தான் முயற்சி பண்ணாரு. ஆனால் அப்போவும் திரௌபதி ஒரு ஏளன பார்வை பார்த்தாங்க. அது கர்ணனுக்கு இன்னும் அவமானத்தை தந்தது. பொறுக்க முடியாத கர்ணன் பழிக்கு பழி தீர்க்க தான் திரௌபதியை அவமானப்படுத்துகிறார். தான் அன்று சுயம்பரத்தில் அனுபவித்த அதே வேதனையை இன்று நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற கோபக்கனல் மட்டுமே கர்ணனிடம் இருந்தது. இருந்தாலும் கர்ணன் பெண்களை மதிப்பவன். ஆனால் இந்த விஷயத்தில் பெண்ணோட ஆணவம் தோற்று போனது அப்படின்னு சொல்லலாம். இதுதான் சபையில் நடந்ததை தவிர மற்றவர்கள் சொல்றது போல காதலினால் கர்ணனுக்கும் சரி திரௌபதிக்கும் சரி கர்ணன் இப்படி சொன்னால் காப்பாற்றப்படுவேன் அப்படின்னு யூடியூபர்ஸ் கிளப்பிவிட்ட புரளி மட்டுமே. திரௌபதியை பற்றி சொல்லணும்னா பாண்டவர்களில் அர்ஜுனன் மேலே தான் அதிக காதல் கொண்டிருந்தாங்க என்பது உண்மை. ஆனால் மற்ற நால்வர் மேலேயும் அன்பு மிக்கவளாகத்தான் இருந்தாங்க திரௌபதி. திரௌபதி துகிலுரியப்படும்போது அவமானப்படும்போது அவளுக்காக அழுதது பாண்டவர்கள் தான். வனவாசத்தின் போதும் சரி அந்நியாத வாசத்தின் போதும் சரி திரௌபதி நினைச்சிருந்தா பாஞ்சால நாட்டுக்கே போய் ராஜபோக வாழ்வை அனுபவிச்சு இருக்கலாம். தன்னோட மகன்களுடனே இருந்திருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணலை. தன்னோட கணவர்களுக்கு உதவி செய்ய சமைத்து போட அவங்களும் வனவாசத்துக்கே போனாங்க. இதிலையெல்லாம் பாசம் காதல் பார்க்காதவங்க கர்ணனுக்கும் திரௌபதிக்கும் கொஞ்சம் நிகழ்வு மட்டுமே இருந்திருக்கு, அதுவும் ரெண்டு பேருக்கும் பகைன்ற உணர்வு தான் இருந்திருக்கு. இதில் எங்கேருந்து காதல்னு ஒரு புது ஸ்டோரியை கிரியேட் பண்ணுறாங்கன்னு எனக்கு புரியலை. நீங்கள் கேட்கலாம், நிறைய பேர் சொல்லியிருக்காங்க பாஞ்சாலியோட சுயம்பரத்தில் கர்ணனை பார்த்த உடனே பிடித்தது, ஆனால் கிருஷ்ணரோட தூண்டுதலால் தான் கர்ணனை அவமானப்படுத்தினாங்க அப்படின்னு. உண்மை என்னன்னா திரௌபதி சுயம்பரத்திற்கு முன்பாகவே அர்ஜுனனை தேர்ந்தெடுத்துட்டாங்க. மற்றபடி கர்ணனை பார்த்தவுடன் எந்த காதலும் கொள்ளவில்லை. அது மட்டும் இல்லாமல் கர்ணனோட பலவீனம் அவனுடைய குலம். அதை சொன்னாதான் அர்ஜுனனை மணக்க முடியும் என்ற ஒரே காரணத்திற்காக தான் திரௌபதி கர்ணனை அப்படி சொன்னாங்க. இன்னொன்னு நீங்க கேட்கலாம், திரௌபதி துகிலுரியப்படும்போது திரௌபதி கண்ணாலேயே பேசினாங்க, கர்ணன்ட்ட பேசாமலேயே என்னை காப்பாத்துன்னு சொன்னாங்க அப்படின்னு நிறைய புரளிகள் கேள்விப்பட்டிருப்போம். அது எதுவுமே உண்மை இல்லைங்க. திரௌபதி பெண் என்பதால் மட்டுமே அவளை சபைக்கு இழுத்து வரும்போது தடுக்க முயற்சித்தார் கர்ணன். அது எந்த பெண்ணாக இருந்தாலும் கர்ணன் போன்ற உத்தமர் நிச்சயமாக தடுத்திருப்பார். ஆனால் திரௌபதி கர்ணனை ஒரு பொருட்டா கூட மதிக்கலை. அடுத்து கர்ணனோட மரணம் பற்றி சில பேர் சொல்லி கேட்டிருப்போம். கர்ணன் இறக்கும்போது பாண்டவர்கள் அழுதாங்க, நண்பனான துரியோதனன் கதறி அழுதான் அப்படின்னு. இது உண்மைதாங்க. ஆனால் திரௌபதி ஒருபோதும் அழவே கிடையாது. என்னமோ கர்ணன் இறந்ததற்கு கதறி அழுது தான் காதலித்தது கர்ணனை தான், உங்கள் ஐவரையும் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க, அட பாவிகளா மனசாட்சி இருக்காடான்னு கேட்க தோணுது. கர்ணனுடைய சம்பவத்திலும் சரி திரௌபதி துகிலுரியப்படும்போதும் சரி யாரும் யார் மீதும் பரிதாபப்படலை. மகாபாரதத்தை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு வாழ்க்கையில் எப்படி வாழணும் அப்படின்னு உதாரணமாக மட்டும்தான் இருக்கு. திரௌபதி மற்றும் கர்ணன் ரெண்டு பேருமே ஒரு சிறந்த மனிதர்களாக நாம இப்படி வாழ்வது முறைதான் அப்படின்னு உணர்த்ததான் இந்த ரெண்டு கதாபாத்திரமும் இருக்கு. அதனால இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு உறவு இருக்கு, காதல் கதை இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்றைய சூழல்ல தவறான கருத்தா நம்ம முன்னாடி வரும். திரௌபதி கர்ணனுடைய தம்பியின் மனைவி. ஒருபோதும் கர்ணனும் அப்படி பார்க்கல, திரௌபதியும் காதல் நோக்கத்தோட பார்க்கல.
இந்த வீடியோ மூலமாக சொல்ல வருவது என்னன்னா, கர்ணன் திரௌபதி இவங்க ரெண்டு பேருக்கும் காதல் கதை என்பதே கிடையாது. 5 பாண்டவர்கள் மீது மட்டுமே காதல் கொண்டிருந்தாங்க திரௌபதி. அதே போல கர்ணனுக்கும் தம்பிகளின் மனைவியான திரௌபதி மேலே எந்த ஒரு காதலும் இல்லை. இணையத்தில் வர ஒரு சில எடுத்துக்காட்டு கதைகள் அவரவர்கள் உருவாக்கிய கற்பனை கதையை தவிர வியாச மகாபாரத்தில் இது போல கட்டுக்கதைகள் சொல்லப்படலை. ஸோ இந்த பதிவின் மூலமாக உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸ் கேட்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இன்ஸ்டாகிராம் பேஜோட லிங்க் இருக்கு, மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஒப்பீனியன் எதுவாக இருந்தாலும் நீங்க அங்க தாராளமாக கேட்கலாம். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மகாபாரத ஸ்டோரிஸோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.